வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போ பார்க்கக்கூடிய வகுப்பு 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஒரு பிரிவான புவியியல் அலகு 3 வளிமண்டலம் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய பகுதியுடைய பேர் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மேகம், மேகத்துடைய வகைகள், மலை, மலையின் வகைகளை பார்க்க போகிறோம். மேகம்னா என்ன? சின்ன கிளாஸ்லேருந்தே நாம் மேகம் எப்படி உருவாகுதுன்னெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ மேகம்னா என்ன அப்படின்னா, இது ஒரு கிரகத்துடைய மேற்பரப்புக்கு மேலாக வளிமண்டலத்தில் மிதக்கும் சின்ன சின்ன நீர்த்துளிகள், உறைந்த பளிங்கு துகள்கள், இல்லை வளிமண்டலத்து தொங்கக்கூடிய துகள்கள், இது எல்லாமே சேர்ந்த ஒரு தொகுதி தான் மேகங்கள். இந்த மேகம் வந்து புவியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் காணப்படுது. இது நாம் கடந்த வகுப்புலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வளிமண்டலத்தில் என்னென்னலாம் காணப்படுது, வளிமண்டலத்துடைய கட்டமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேகம் காணப்படக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் வளிமண்டலம்தான். ஒரு ஒரு நாளும் அதிக அளவில் கடல் தண்ணி நீராவியாக மாறி மேலே போகுது இல்லையா, மேலே போய் குளிர்ந்து சுருங்கி மேகமாக மாறி அதுக்கப்புறம் நமக்கு கீழே மழையாக வருது. இந்த மேகங்கள் மட்டும்தான் வளிமண்டலத்திற்கு ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய முக்கிய ஆதாரமாக இருக்குது. வளிமண்டலம் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மேகங்கள் தான். இப்போ ஒரு சின்ன தகவல், அதாவது நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பேராளிகள், கடல்கள், ஏரிகள், ஆறுகள் இதிலெல்லாம் இருந்து 90% ஈரப்பதம் ஆவியாதல் மூலமாக வளிமண்டலத்துக்கு போகுதான். 10% மீதி இருக்கக்கூடிய 10% ஈரப்பதம் தாவரங்களில் இருக்கக்கூடிய நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாக வளிமண்டலத்துக்கு போய் சேருது அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக இந்த மேகத்தை நாம் 3 பிரிவாக பிரிக்கலாம். அதோடைய உயரத்தின் அடிப்படையில் 3 பிரிவாக பிரித்து பார்க்குறோம். என்னென்னலாம் அப்படின்னா, மேல்மட்ட மேகங்கள் ஹை கிளவுட்ஸ், இடைமட்ட மேகங்கள் மிடில் கிளவுட்ஸ், கீழ்மட்ட மேகங்கள் லோ கிளவுட்ஸ். இந்த மேல்மட்ட மேகங்கள் எதுலேருந்து எது வரைக்கும், அதோடைய உயரம் அப்படின்னு பார்த்தா 6-20 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடியது மேல்மட்ட மேகங்கள். அடுத்தது இடையில இருக்கக்கூடிய மேகங்கள் 2.5-6 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மேகங்கள். கடைசியாக புவியுடைய மேற்பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய மேகங்கள் இந்த புவியின் மேற்பரப்பில் இருந்து 2.5 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குது. இப்போ மேகங்கள் எத்தனை பிரிவாக நாம் பிரிக்கலாம்? மேல்மட்ட மேகங்கள், இடைமட்ட மேகங்கள், கீழ்மட்ட மேகங்கள்னு சொல்லி 3 பிரிவாக பிரிக்கலாம். இப்போ நாம் ஒரு ஒரு மேகமாக பார்க்க போகிறோம். முதலாவதா மேல்மட்ட மேகங்கள் ஹை கிளவுட்ஸ். இந்த மேல்மட்ட மேகங்களை அதோடைய வடிவம், அமைப்பு இதை வச்சு இன்னும் 3 பிரிவாக நாம் பிரித்து பார்க்குறோம். என்னென்னலாம் அப்படின்னு சொன்னால், கீற்று மேகங்கள் சிரஸ், கீற்று திரள் மேகங்கள் சிரோ கியூமுலஸ், கீற்று படை மேகங்கள் சிரோ ஸ்ட்ராட்டஸ். இப்போது இந்த 3 பிரிவுகளையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்கும்? நம்ம வானத்தில் பார்க்குறோம், சும்மா சாதாரணமாக பார்க்கும்போது எல்லாமே மேகமாக தான் தெரியும். ஆனால் அதோடைய வடிவம், அதோடைய நிறம் இதை பொறுத்து மேகங்கள் வந்து மாறுது. இனிமேல் நீங்கள் வானத்தை பார்க்கும்போது இது எந்த வகையான மேகம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கீற்று மேகங்கள் சிரஸ் வளிமண்டலத்தில் 8000-12000 மீட்டர் உயரத்தில் மெல்லிய வெண்ணிற இலை மாதிரி தோற்றத்தில், அந்த பேரை பார்த்தீங்கன்னா கீற்று அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி ஒரு இலை மாதிரி தோற்றத்தில் காணப்படக்கூடிய மேகங்கள் தான் கீற்று மேகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மேகங்கள் ஈரப்பதம் இல்லாத மேகங்கள். ஈரப்பதம் இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு மழை கிடைக்காது இல்லையா? இப்போ இந்த மேகத்துக்கு மழை தரும் தன்மை கிடையாது. அப்போ இந்த மேகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பனித்துகள் மட்டும்தான் இந்த மேகத்தில் இருக்குது. இதுக்கு மழை தரக்கூடிய தன்மை முற்றிலும் கிடையாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மேகம் கீற்று திரள் மேகங்கள் சிரோ கியூமுலஸ். இந்த கீற்று திரள் மேகங்களுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மென்மையான திட்டுக்களாகவோ இல்லை விரிப்பு மாதிரியோ அடுக்கடுக்காகவோ அமைஞ்சிருக்கும். இந்த மேகத்தில் பனிப்படிகங்கள், இந்த மேகம் வந்து பனிப்படிகங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மேகங்களுக்கு மழை தரக்கூடிய தன்மை கிடையாது. இதுவும் அந்த முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மேகம் மாதிரியே இதுக்கும் மழை தரக்கூடிய தன்மை கிடையாது. அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய மேகம் சிரோ ஸ்டாட்டஸ், கீற்றுப்படை மேகங்கள்.
இந்த கீச்சுப்படை மேகங்கள் வந்து மென்மையாகவோ பால் மாதிரி வெள்ளை நிறத்தில் கண்ணாடி மாதிரி காணப்படும். இது வந்து இந்த மேகத்தில் பனித்துகள்கள் இருக்கும். ஆனால் இந்த மேகத்துக்கும் மழை தரக்கூடிய தன்மை கிடையாது. மிகச்சிறிய பனித்துகள்களை மட்டும் பனி இருந்ததுன்னா நமக்கு வந்து மழை நீராக வந்து கண்டிப்பாக வராது. அதனால் இந்த மேகத்துக்கும் மழை தரக்கூடிய தன்மை கிடையாது. இப்போ ஒரு தகவல், அதாவது சூரியன் மறையிறது, சூரியன் எப்போ மறையும், சாயங்கால நேரம் இல்லையா, அந்த மறையும் போது கீற்று மேகங்கள் வானத்தில் பல வண்ணத்தில் காட்சி அளிக்கிறதுனால தான் இதுக்கு பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு சொல்கிற பெயர் இதுக்கு இருக்குது. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய மேகங்கள் ரெண்டாவது பிரிவு, அதாவது இடைமட்ட மேகங்கள், மிடில் கிளவுட்ஸ். இதை நாம் இடைமட்ட மேகங்களை மூணு பிரிவாக பார்க்கலாம், என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இடைப்பட்ட படை மேகங்கள், ஆல்டோ ஸ்டாட்டஸ். இதோடைய நிறம் சாம்பல் இல்லை நீல நிறத்தில் மெல்லிய அப்படி விரிப்பு மாதிரி விரித்து காணப்படும். இந்த மேகத்தில் நீர் திவளைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய மேகம் வந்து இடைப்பட்ட திரள் மேகங்கள், ஆல்டோ கியூமுலஸ். அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல வடிவங்களை நமக்கு வானத்தில் காணப்படுது. அந்த வடிவங்கள் நம்ம இந்த ஆட்டு ரோமெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி பஞ்ச் பஞ்சாக வானத்தில் தெரியும். ஸோ அந்த மாதிரி அலைத்திரல் இல்லைனா இணைக்கட்சைகள் போன்று காட்சி அளிக்கக்கூடிய மேகங்கள். இது செம்மறியாட்டுடைய ரோமம் மாதிரி காட்சி அளிக்கிறதுனால இந்த மேகத்துக்கு செம்மறியாட்டு மேகங்கள் இல்லை அப்படின்னா கம்பளி கச்சை மேகங்கள் அப்படின்ற பெயர் இருக்கு. அடுத்ததா கார்படை மேகங்கள், நிம்போஸ்ட்ராட்டஸ். புவியுடைய மேற்பரப்பை ஒட்டி தோன்றக்கூடிய மேகங்கள் கருமையான கலரில் இருக்கும். இந்த மேகங்கள் கார்படை மேகங்கள், இந்த பெயரே வந்து பார்த்தீங்கன்னா கருமையான மேகங்களை தான் குறிக்கும். ஸோ இந்த மேகங்கள், இந்த கார்படை மேகங்கள் வானத்தில் தோன்றும் போது அதாவது மழை பனி ஆலங்கட்டி மழையெல்லாம் பூமிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு தகவல், நம்ம கடந்த வகுப்புலேயே நம்ம பார்த்துருக்கோம், வளிமண்டலத்துடைய கீழ் அடுக்கு தான் வானிலையை உருவாக்கும் அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேகம் இருக்கக்கூடிய அடுக்கு எந்த அடுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரோபோஸ்பியர், கீழ் அடுக்கில் தான் எல்லா வகையான மேகங்களும் காணப்படுது. இப்போ நாம் மேகத்துடைய மூணாவது பிரிவான கீழ்மட்ட மேகங்கள், லோ கிளவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த கீழ்மட்ட மேகங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன என்னெல்லாம் சொல்லி பார்க்கலாம். படைத்திரள் மேகங்கள், ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ். இந்த மேகங்களுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னா சாம்பல் வெள்ளை நிறத்தில் வட்ட வட்ட திட்டுக்களாக வானத்தில் காணப்படும். இதோடய உயரம் எந்த உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2500 மீட்டரில் இருந்து 3000 மீட்டர் உயரத்தில் சாம்பல் இல்லைனா வெண்மை நிறத்தில் காணப்படக்கூடிய மேகங்கள். இது பார்க்கறதுக்கு வட்ட வட்ட திட்டுக்களான அமைப்போடு காணப்படும். இந்த மேகம் வந்து தாள் மேகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மேகங்கள் வந்து வானத்தில் தோன்றும் போது அந்த பகுதியுடைய வானிலை வந்து பொதுவாக தெளிவாக காணப்படும். அடுத்தது படை மேகங்கள், ஸ்ட்ராட்டஸ். ரொம்ப அடர்த்தியான கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் மாதிரி காணப்படக்கூடிய மேகங்கள். இந்த மேகம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து அப்படியே ரசிக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே வெளி ஒன்றுமே அதாவது மேகம் மாதிரி தெரியாமல் ஒரு சும்மா அப்படியே புகை மாதிரி தெரியும். அந்த புகை மாதிரி தெரிகிறதுனால அது பனிமூட்டம் போன்று காணப்படக்கூடிய மேகங்கள்னு சொல்கிறோம். இந்த மேகம் வந்து இந்த மேகத்துக்கு மழை தரக்கூடிய தன்மை இருக்குது. மழை இல்லைன்னா பனிப்பொழிவை தரக்கூடிய மேகங்கள். அடுத்தது திரள் மேகங்கள், கியூமுலஸ். இந்த மேகம் தட்டையான அடிப்பாகமும் குவிமாடம் மாதிரி மேல் தோற்றமும், அதை பார்க்கறதுக்கு நம்ம காலிஃப்ளவர் எப்படி இருக்குது, இந்த காலிஃப்ளவர் வானத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மேகங்கள். இதுதான் திரள் மேகங்கள். இந்த மேகங்கள் வானத்தில் வரும்போது வானிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தெளிவாகவே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காலிஃப்ளவர் அமைப்பில் திடீர்னு நீங்கள் பார்க்கும்போது வானத்தில் மேகங்கள் இருந்தால் அதை நாம் என்னன்னு சொல்கிறோம், திரள் மேகங்கள். அடுத்ததா கார் திரள் மேகங்கள், கியூமிலோ நிம்பஸ். அதாவது இந்த மேகம் வந்து ஒரு அடர்த்தியான கனத்த தோற்றத்தோட இடியோடு கூடிய மழையை தரக்கூடிய மேகங்கள். அதனால தான் இந்த மேகத்துக்கு பேர் கார் திரள் மேகங்கள். இது பார்க்கறதுக்கு கனமாக அப்படியே அப்படியே வெயிட்டாக தெரியும் வானத்தில்.
ஆனா இப்படி தெரியும் போது உங்களுடைய பேரண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, வானம் இருட்டிட்டு இருக்குது, மழை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா இந்த மாதிரி மேகங்கள் வரும்போது கனமழை, பனிப்பொழிவு, சில நேரங்களில் கல்மாரி மழை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சுழல் காற்றோட கூடிய மழையையும் இந்த மேகம் கொடுக்குது. இப்போ நாம் இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேகம் எப்படி உருவாகுது, மேகத்துடைய வகைகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது அந்த அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பொழிவு, ப்ரெசிபிடேஷன்னா என்ன, எப்படி பூமிக்கு அது வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சுருங்கிய நீராவி நீரோடைய பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகிற நிகழ்வை தான் நாம் பொழிவு அப்படின்னு சொல்கிறோம். மேகத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் பனிவிழு நிலையை அடையும் போது பூரித நிலைக்கு வந்துடுது. பூரித நிலைனா என்ன, அது நீர் நிலைக்கு மாறுது, அதை தான் நம்ம பூரித நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு தான் அது புவியில் மழையாக பொழியுது. இந்த பொழிவை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், பொழிவை நிர்ணயிக்கும் காரணிகள் என்ன என்ன அப்படின்னு சொன்னால், வெப்பநிலை, வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய வெப்பநிலை, உயரம், மேலே போக 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 என்ன ஆகும், அதாவது குறையும் இல்லையா வெப்பநிலை, அது மேகத்துடைய வகை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன மேகங்கள் எல்லாம் இருக்குதுன்னு, அந்த மேகத்துடைய வகையை பொறுத்தும் பொழிவு தீர்மானிக்கப்படுது. வளிமண்டல நிலைப்பாடுகள், அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், வளிமண்டலம் வெப்பமாக இருக்குதா, ஈரமாக இருந்ததுன்னா, இல்லை வறண்டு காணப்பட்டுச்சுன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி பொழிவு நடைபெறும் பொழிவுடைய செயல்முறை. அடுத்து நாம் இந்த பொழிவு வந்து எந்தெந்த விதங்களில் பூமிக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாரலாக வரலாம், மழையாக பெய்யலாம், இல்லை பனிப்பொழிவாக இருக்கலாம், இல்லை பனிப்படிவாக காணப்படலாம், இல்லை ஆலங்கட்டி மழையாக வரலாம். இதெல்லாம் வந்து பொழிவு அப்படின்னு சொல்கிறோம், பொழிவுடைய பல விதங்கள். இப்போ ஒரு சின்ன தகவல், பொழிவுடைய வடிவம், பொழிவுன்னு சொன்னு பார்த்தோம் இல்லையா, இதோடைய வடிவம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வானிலை இல்லைன்னா காலநிலையை சார்ந்து தான் அமையுது. உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல பகுதிகளில் பொதுவாக இந்த பொழிவானது மழையாகவோ இல்லைன்னா தூறலாகவோ இருக்கும். எந்த பகுதிகளில், வெப்பமண்டல பகுதிகளில், ஓகேயா. குளிர் பிரதேசங்களில், மேலே துருவ பகுதிகள், குளிர் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இந்த பொழிவு வந்து பனியாகவோ பனிக்கட்டியாகவோ இருக்கும். இந்த பொழிவுடைய வகைகள் திரும்பவும் சொல்லலாம், நாம சாரல் இல்லைன்னா தூரல்னு சொல்லுவோம், அதை மலை, கல்மலை, உறைபனி, ஆலங்கட்டி மலை, இது எல்லாமே பொழிவுடைய பல வடிவங்கள் தான். இப்போது ஒன்று ஒன்றா நாம் பார்க்க போகிறோம். பொழிவுடைய வகை தான் இந்த சாரல், ட்ரிஸ்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டமுள்ள நீர்த்துளிகள் ஒரே சீராக பூமியை வந்தடையும் போது அதை நாம் சாரல் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ விட்டம் இருக்கக்கூடியது, 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டம் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் புவியை வந்து சேர்றத நாம் சாரல் அப்படின்னு சொல்கிறோம். சில பகுதிகளில் அதை தூரல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களில் இந்த சாரல் எப்படி வருமா அப்படின்னு சொன்னால், சாரலும் இருக்கும், ஆனால் அந்த இடம் வந்து பனிமூட்டத்தோடு இணைஞ்சி நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற பொருளை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம வாகனத்தில் போயிட்டு இருந்தோம்னா முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த சாரல் கூட பனிமூட்டமும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ சாரல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டமுள்ள நீர்த்துளிகள், இதுதான் சாரல். அடுத்தது மலை, இது பொழிவுடைய ஒரு வகை. மலையை விரும்பாதவங்க யாருமே கிடையாது இல்லையா. இயற்கை நமக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், இயற்கை மலையை பார்க்கறதுக்கு பிடிக்கும், மலையில் நனையிறதுக்கு பிடிக்கும், அப்புறம் மலைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த மண் வாசனையெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, மலைனா என்ன, உறைநிலைக்கும் அதிகமான வெப்பநிலை, உறைநிலை 0°C தெரியும் இல்லையா, ஸோ அதுக்கு அதிகமான வெப்பநிலை காணப்படும் போது மட்டும்தான் மலை பூமிக்கு வருது. புவியுடைய அதிகமான இடங்களில் நமக்கு மழை பொழிவு கிடைக்குது. மழை இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த, அதாவது உயிரினங்களுக்கு தேவையான நீர் இருக்காது, விவசாயம் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ மழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல, நம்ம மழை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை தான். காற்றில் அதிகமாக இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் மழைப்பொழிவு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளிர்ந்த காற்று வீசும்போது அந்த நேரங்களில் திரள் மேகங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஈஸியாக என்ன செஞ்சிருவோம், கண்டுபிடிச்சிருவோம். இந்த மழை துளியோட விட்டம், சாரலுடைய விட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், 0.5 மில்லிமீட்டர். ஆனால் இந்த மழை துளியோடைய விட்டம் வந்து 5 மில்லிமீட்டருக்கும் மேலே கொஞ்சம் பெருந்துளியாக காணப்படும்.
அடுத்து நாம பார்க்க போறது பொழிவுடைய ஒரு வகை ஆழங்கட்டி மழை ஸ்லீட். முழுமையாவோ இல்ல பகுதியாவோ ஒளிபுகும் தன்மையுடன் கூடிய மிகச்சிறிய பனி உருண்டைகள் மலையோடு சேர்ந்து வர்றதுதான் நம்ம ஆழங்கட்டி மலை அப்படின்னு சொல்றோம். இந்த முழுமையாவோ பகுதியாவோ ஒளிபுகும் தன்மை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுமையாக, அதாவது அப்படி எல்லாமே ஒளிபுகும் தன்மையோடு கூடியதாக இருக்கும். இல்லை சில ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாகவும் சில பாதி பகுதி வந்து கண்ணாடி மாதிரியும் இருக்கும், அது வந்து பகுதியாக ஒளிபுகும் தன்மையுடன் கூடிய பனி உருண்டை அப்படின்னு சொல்கிறப்போ ஆழங்கட்டி மலை அப்படின்னா பனி உருண்டையோடு கூடிய மழைப்பொழிவை தான் நாம் ஆழங்கட்டி மலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பொழிவுடைய இன்னொரு வகை பனி. நம்ம அந்த பனியை வந்து நாம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் குளிர் பிரதேசங்களில் மற்ற, அதாவது குளிர்ந்த நமக்கு நம்ம தமிழ்நாடு இந்த பனிப்பொழிவை அதிகமாக சந்திக்கலை. நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில இடங்களில், ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தெரியும் பனி. ஆனால் இந்த மாதிரி நாடு துருவ பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்ற குளிர் பிரதேசங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரங்களுடைய இலைகள் பச்சை கலர்லேயே இருக்காது, அது எல்லாமே சுற்றி ஸ்னோ கவர் ஆகி பனி கவர் ஆகிட்டு வெள்ளை கலரில் தான் தெரியும் மரங்கள் கூட. ரோட்டில் பார்த்தீங்கன்னா முழுதும் அப்படியே பனியாக கிடக்கும். அப்புறம் அந்த வாகனங்களை சுற்றி வாகனங்கள் மேலெலாம் பனி அப்படியே பொழிஞ்சு அந்த வந்து கிளியர் பண்ணி தான் திரும்ப நாம் வண்டி எடுக்கணும். அந்த அளவில் பனி வந்து அதிகமாக இருக்கும். ரோட்டில் பனி கிடக்கும், பார்க்குற இடங்கள்லாம் பனி இருக்கும். நம்ம எப்படி மண்ணை எடுத்து விளையாடுற மாதிரி அவங்க வந்து இந்த பனியை வந்து எடுத்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி நாம் வந்து இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். நாம் வந்து திரைப்படங்கள் அதிலெல்லாம் இந்த பனியை பற்றி பார்த்துருக்கோம். பகுதியாவோ முழுமையாவோ ஒளி புகா தன்மை, அப்போ நாம் என்ன பார்த்தோம், ஒளி புகும் தன்மை பார்த்தோம் இல்லையா. இந்த பனி வந்து ஒளி புகா தன்மையோட காணப்படக்கூடிய பனித்துகள் படிகங்களை தான் நாம் பனின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா பனித்துகள் எடுத்து கையில் வச்சு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒளி புகாது, இதை தான் நம்ம பனின்னு சொல்கிறோம். இந்த பனிப்படிகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது அதுக்கு பனிச்சீவல்கள்னு பேர், பனிச்சீவல்களாக இது மாறுது. அடுத்தது பொழிவுடைய ஒரு வகை கல்மாரி மலை ஹெயில். இடியோடு கூடிய புயல், மலையோடு கூடிய புயல், 2 சென்டிமீட்டருக்கு மேலே விட்டம் உள்ள பனிக்கட்டிகளை தான் நாம் கல்மாரி மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 2 சென்டிமீட்டர் மேல் விட்டம் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் மலையோடு சேர்ந்து பூமியில் வந்து விழுவோம். இது வந்து திட நிலையில் காணப்படக்கூடிய மலைப்பொழிவு. இந்த பொழிவின் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் சிறிய கட்டிகள் மாதிரி பனி துண்டுகள் பெருசு, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். முதல்ல நாம் பார்த்தோம்ல அது சின்ன பனி உருண்டைகள், இது அப்படி இல்லை, பெரிய பெரிய பனி கட்டிகள் பூமியில் வந்து விழுது. இதுதான் கல்மாரி மலை. இந்த கல்மாரி மலை நமக்கு வந்து பயனா அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு மலை தான். வேளாண் பயிர்களையும் மனித உயிர்களையும் பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கல்மாரி மலை. அடுத்ததாக ஒரு தகவல், இடியுடன் கூடிய கல்மாரி மலையை நாம் கல்மாரி புயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து வானிலை நிகழ்வுகள்லேயே ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு, நாமெல்லாம் பயப்படத்தக்க ஒரு நிகழ்வு வந்து இந்த கல்மாரி புயல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதில் எதுலாம் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே, எல்லா விஷயங்களும் பாதிப்புக்குள்ளாகுது. என்னென்னலாம், தாவரங்கள், மரங்கள், வேளாண் பயிர்கள், விலங்குகள், மனித உயிர்களை கூட பறிக்கக்கூடிய ஒரு இயற்கை பேரிடர் மாதிரி தான் இந்த கல்மாரி மலை, கல்மாரி புயலோடு கூடிய இந்த கல்மாரி மலை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இது. அடுத்ததான் நாம் பொழிவுடைய இன்னொரு வகை தான் மழைப்பொழிவு, ரெயின்ஃபால். இந்த மழைப்பொழிவை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். மழைப்பொழிவு நீர் வந்து சூரிய கதிர்வீச்சினால நீராவியாக மேலே போய் மேகமாக மாறி குளிர்ந்து நீராக மாறுது. இந்த நீர் தாங்கிய மேகங்களில் இருந்து நீர் வந்து துளிகளாக திவளைகளாக புவியுடைய மேற்பரப்பில் விழும்போது தான் அதை நாம் மலை அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக சொல்லப்போனால் தண்ணியில் இருந்து நீர் வந்து சூரிய ஒளினால் ஆவியாக மாறி மேலே போய் குளிர்ந்து சுருங்கி நீராக மாறி புவிக்கு என்னவா வந்து சேருது, மழைப்பொழிவாக வந்து சேருது. இந்த மழைப்பொழிவுடைய வகைகளை பார்க்க போகலாம். இப்போது 3 முக்கியமான வகைகள் என்னென்னலாம் அப்படின்னு சொன்னால், வெப்பச்சலன மழைப்பொழிவு, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், புயல் சூறாவளி மழைப்பொழிவு சைக்ளோனிக் ரெயின்ஃபால், அல்லது வழிமுக மழைப்பொழிவு ஃப்ரண்ட் அண்ட் ரெயின்ஃபால், அடுத்தது மழை தடுப்பு மழைப்பொழிவு ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். மழைப்பொழிவை எத்தனை பிரிவாக நம்ம பிரிக்கிறோம், 3 பிரிவாக பிரிக்கலாம். இதில் நாம் ஒன்று ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக வெப்பச்சலன மழைப்பொழிவு, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்.
இந்த மழைப்பொழிவை 4 மணி மழைப்பொழிவு அப்படின்னும் அழைக்கலாம். இது ஏன் இப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ பார்க்கலாம். பகல் நேரத்துல சூரிய கதிர்வீச்சுனால புவியுடைய மேற்பகுதி அதிகமாக வெப்பமாகுது. இது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த புவியுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று வெப்பமடைகிறதுனால விரிவடைஞ்சு மேலே நோக்கி போகுது. அங்கே வெப்பச்சலன காற்றோட்டம் உருவாகுது. மேலே போன காற்று குளிர்ச்சியடைந்து சுருங்கி மேகமாக மாறி மழையாக பொழியுது. இதுதான் வெப்பச்சலன மழை அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஏன் நம்ம 4 மணி மழை அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா, இந்த மழை வந்து 4 மணி அதாவது மாலை நேரங்கள் தான் இது வரும். அதனால தான் இதுக்கு 4 மணி மழை அப்படின்ற ஒரு பேர். இந்த வெப்பச்சலன மழை எந்த பகுதிகளில் நடக்குது, எந்த பகுதிகளில் பெய்யுது அப்படின்னா, புவியுடைய நிலநடுக்கோட்டு பகுதியில், எக்ஸாம்பிள் கொலம்பியா, பிரேசில், இந்தோனேஷியா, மாலத்தீவுகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு 13 நாடுகள் இருக்குது. ஸோ இங்கே பெய்யக்கூடிய மழை தான், மாலை வேளைகளில் இந்த மழை வந்து பெய்யுது. அப்போது இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, 4 மணி மழை, அதாவது சாயங்காலம் வரக்கூடிய மழைன்றது 4 மணி மழை அப்படின்னு. இது வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டல பகுதி, மித வெப்பமண்டலங்களில், கோடை காலங்களில் இந்த மழை பெய்யுது. இப்போ நமக்கெல்லாம் எங்கே எப்போ கிடைக்குது இந்த மழை? கோடை காலங்களில், அதாவது சாயங்கால நேரத்தில் இந்த மழைப்பொழிவு கிடைக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சூறாவளி மழைப்பொழிவு, அல்லனா இதை நாம் வழிமுக மழை அப்படின்னு சொல்லுவோம். சூறாவளி மழைப்பொழிவுனா என்ன? வெப்பம் மித வெப்ப மண்டலங்களில் சூறாவளி மழைப்பொழிவு கிடைக்குது. வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கக்கூடிய எல்லையில் நீராவி சுருங்கி மழைப்பொழிவை தருது. இதை தான் நாம் சூறாவளி மழைப்பொழிவு அப்படின்னு சொல்கிறோம். மித வெப்ப பகுதிகளில் இந்த மழைக்கு என்ன பேர் அப்படின்னா, வழிமுக மழை. இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், சூறாவளி மழைப்பொழிவுனா என்ன அப்படின்னா, வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கக்கூடிய எல்லையில் நீராவி சுருங்கி மழைப்பொழிவை தருது. இதுதான் சூறாவளி மழைப்பொழிவு. இது எந்த பகுதிகளில் வழிமுக மலைன்னு அழைக்கப்படுது? மித வெப்ப பகுதிகளில் வழிமுக மலை அப்படின்னு இதை அழைக்கிறோம். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய பிரிவு மலைப்பிரிவு என்ன? மூணு பார்த்துட்ருக்கோம் இல்லையா, மூணு முக்கியமான மலைகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதில் கடைசியாக மலை தடுப்பு மழைப்பொழிவு, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். இந்த மலைக்கு நிலத்தோற்ற மலை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இந்த இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மலை நல்லா தெரிஞ்சு, ஈரப்பதம் காற்று வந்து ஈரப்பதம் மிகுந்த காற்று மலைச்சரிவினால் தடுக்கப்பட்டு மேலே நோக்கி எழும்புது. அங்கே போயிட்டு குளிர்விக்கப்பட்டு சுருங்கி அங்கேயே மழையை கொடுத்துருது. இந்த மாதிரி பெறக்கூடிய மழைப்பொழிவை மலை தடுப்பு மழைப்பொழிவு, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நாம் இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். காற்று மோதும் பக்கம்னா என்ன, காற்று மோதா பக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, காற்று வீசுகிற திசையை நோக்கி இருக்கக்கூடிய மலைச்சரிவை காற்று மோதும் பக்கம், விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். அதே இந்த இடம் வந்து காற்று மோதும் பக்கம் இருக்கக்கூடிய பகுதி வந்து அதிகமான மழையை பெறுது. அடுத்து காற்று வீசும் திசைக்கு மறுபக்கம், ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய மலைச்சரிவு வந்து காற்று மோதா பக்கம். ஏன்னா அங்கே காற்று மோதி மழையை தராது. அந்த பகுதி வந்து குறைந்த அளவு மழையை தான் பெறும். அந்த பகுதிக்கு என்ன பேர் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா, மலை மறைவு பிரதேசம். இப்போ திரும்பவும் நான் சொல்கிறேன், காற்று மோதும் திசையை நோக்கி இருக்கக்கூடிய மலைச்சரிவு அந்த பகுதி அதிகமான மழையை பெறுது. காற்று மோதா பக்கம் எதிர் திசையில் எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய பகுதி குறைவான மழையை தான் பெறுது. அதுதான் மலை மறைவு பிரதேசம். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது எந்த பகுதி அதிகமான மழையை பெறுது அப்படின்னு சொன்னால், மேகாலயாவில் இருக்கக்கூடிய சிறபுஞ்சி, சிறபுஞ்சியில் மவுசின்ட்ரம் அப்படின்ற இடம் அதிகமான மழையை பெறுது. இது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இது முக்கியமான ஒரு ஜிகே க்வெஸ்டின் கூட இல்லையா. இந்தியாவில் அதிக மழையை பெறக்கூடிய இடம் மவுசின்ட்ரம். இந்த மவுசின்ட்ரம் எந்த மலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், பூர்வாச்சல் மலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. மலை கரெக்டாக இருக்குது. அந்த பூர்வாச்சல் மலையில் காற்று மோதும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியான மவுசின்ட்ரம் அதிகமான மழையை பெறுது. ஆனால் இதே மலைக்கு எதிர்ப்பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஷில்லாங் பகுதி வந்து குறைவான மழையை பெறுது. ஏன்னா இது காற்று மோதா பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த வறண்ட காற்று அங்கே போகும்போது குறைவான மழையை பெறக்கூடிய ஒரு இடமா ஷில்லாங் இருக்குது. எது அதிகமான மழை பெறுது? பூர்வாச்சல் அதிகமான மழையை பெறதாகவும், ஷில்லாங் வந்து குறைவான மழையை பெறக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், அந்த அமைவிடம்.
அதே மாதிரி மும்பையும் பூனாவும் இப்படிதான் அமைஞ்சிருக்கு. எப்படின்னு பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அந்த மலை மோதக்கூடிய இடத்துல மும்பை அமைஞ்சிருக்கு. அதிகமான மலை மும்பையில கிடைக்குது. ஆனா பூனா உள்ள பகுதி, அதாவது மும்பையும் பூனாவும் பக்கம் பக்கமே தான், ஆனா அது வந்து காற்று மோதா பக்கம் அமைஞ்சிருக்கு. இங்க மலையை கொடுத்த காற்று, மும்பை பகுதியில மலையை கொடுத்த காற்று வறண்ட காற்றா மாறி பூனா பக்கம் போகுது. அங்க போகும்போது அது மலை மறைவு பிரதேசமா மாறிடுது. அங்க வந்து மலை கிடைக்கிறது இல்லை. அடுத்ததா ஒரு தகவல், வளிமண்டலத்துடைய வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம், காற்றோட்டம், மலையின் அளவு, இது எல்லாம் தான் வானிலையுடைய உட்கூறுகள். இவைகளில் ஏற்படக்கூடிய அன்றாட மாற்றங்கள், தினசரி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறியறது மூலமாக தான் வானிலையை முன்னறிவிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து காற்றோடன் கூடிய மழை வரும், மீனவர்கள் கடல் பகுதிக்கு போக வேண்டாம், அதிகமான மழை காணப்படும் மாவட்டங்கள் அப்படின்னெல்லாம் அறிவிக்கிறாங்க இல்லையா. அது எதை வச்சு அறிவிக்கிறாங்க? வளிமண்டலத்துடைய வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம், காற்றோட்டம், மழையின் அளவு, இதை வச்சு தான் அறிவிக்கிறாங்க. இப்போ நாம என்னென்னலாம் பார்த்தோம் இந்த பாடத்துல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை நாம ஞாபகப்படுத்தி பார்க்க போறோம். கண்ணுக்கு தெரியக்கூடிய சுருங்கிய நீராவி காற்றுல மிதக்கிறதை தான் நாம என்னன்னு சொல்றோம், மேகங்கள் அப்படின்னு சொல்றோம். எல்லா பொலிவுகளுமே எங்க இருந்துதான் உருவாகுது? மேகத்துல இருந்துதான் உருவாகுது. என்னென்ன மேகங்கள்லாம்? மேல்மட்ட மேகங்கள், இடைமட்ட மேகங்கள், கீழ்மட்ட மேகங்கள். அடுத்தது, சுருங்கிய நீராவி நீரின் பல்வேறு வடிவங்கள்ல பூமியை வந்தடைகிற நிகழ்வை தான் பொலிவு அப்படின்னு சொல்றோம். எல்லா பொலிவுமே மேகத்துல இருந்துதான் உருவாகுது. சோ பொலிவுடைய வகைகள் என்னென்னலாம் சொல்லி பார்த்தோம் நாம? சாரல், மலைப்பொலிவு, பனி, ஆலங்கட்டி மலை, கல்மாரி மலை, இது எல்லாமே பொலிவுடைய வகைகள். 0.5 மில்லிமீட்டர், 0.5 மில்லிமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுதான் நாம சாரல். குறை 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டம் உள்ள நீர்த்துளிகளை தான் நாம் அதை அப்படியே சீரா பூமி வந்தடைந்துன்னு பார்த்தோம் இல்லையா. இதை தான் நாம சாரல் இல்லைன்னா தூரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது, காற்றுல அதிகமான ஈரப்பதம் இருந்தா மட்டும்தான் என்ன கிடைக்கும்? நமக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். உறைநிலைக்கு கீழே நீர் வந்து சுருங்கிச்சுன்னா ஏற்படக்கூடிய பனிப்பொழிவு, அதுதான் நம்ம பனிப்பொழிவு சொல்லுவோம். உறைநிலைக்கு கீழா நீர் சுருங்குதல், உறைநிலைன்னா என்ன? 0°C, அதுக்கும் கீழே நீர் வந்து சுருங்குறத நாம பனிப்பொழிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செயல்பாடுகள், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, மேகங்களுடைய படம், இந்த மேகங்கள்ல உங்களுக்கு எந்த மேகம் பிடிச்சிருக்கு, என்ன வண்ணங்கள்லாம் அந்த மேகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் வரைஞ்சு பார்க்கலாம். மேகங்கள் சம்பந்தப்பட்ட பழமொழிகள், மலை சம்பந்தப்பட்ட பழமொழிகளை சேகரிக்கலாம். மேகங்கள் பற்றி நிறைய நம்ம எழுதலாம் கவிதை. அப்படியே வெளியில வந்து நின்று மேகத்தை பார்த்தாலே நமக்கு நிறைய கவிதை எழுதுற மாதிரி தோணும் இல்லையா. மேகங்கள் பற்றி, மலை பற்றி, மலையை பற்றி, மலையை ரொம்ப ரசித்து எழுதுவாங்க நிறைய கவிஞர்கள். மலையை பற்றி நீங்கள் கவிதை எழுதலாம். உங்க பகுதியில் ஒரு வார காலத்துக்கு வானத்தில் நீங்கள் நின்று பாருங்கள், வானத்தில் என்னென்ன மாற்றங்கள் காணப்படுது, மேகங்களுடைய வடிவம் எப்படி இருக்குது, நிறம் எப்படி இருக்குது, அந்த வண்ணங்கள் எல்லாம் பார்த்து ஒரு அறிக்கை தயார் செய்யுங்க. ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை தயார் செய்யலாம். அடுத்தது, இந்த மலையை அளக்கக்கூடிய மலைமானி இயங்கக்கூடிய மாதிரிகளை நீங்க உருவாக்கலாம். நன்றி.